கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இயேசுவின் மலை பிரசங்கத்தை குறித்து நாம் இந்த வேத பாட தொடரில் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் கடந்த நாட்களிலே மத்தேயு 5வது அதிகாரத்தையும் அதைத் தொடர்ந்து 6வது அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அவர் மலை பிரசங்கத்தை திரளான ஜனங்கள் மலையின் மேல் ஏறினார்கள். அவர்களோடு கூட அவர் உட்கார்ந்து அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தபொழுது அவர் வாயை திறந்து மலையிலிருந்து பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி நாம் இந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாம் மத்தேயு 5வது அதிகாரத்தில் 3 பிரிவுகளை பார்த்தோம். யார் பாக்கியவான்கள் என்கிற பிரிவும், வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்றும், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லியும் 3 பகுதிகளை நாம் பார்த்தோம். நாம் இன்றைக்கு தொடர்ந்து மத்தேயு 6வது அதிகாரத்தில் நாம் 4வது பகுதியாக 3 நீதிக்கிரிகளை குறித்து கடந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு 5வது பகுதியாக பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் என்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் மத்தேயு 6வது அதிகாரத்தில் 3 நீதிக்கிரியைகள், அது தர்மம் செய்யும்போது, ஜெபம் பண்ணும்போது, உபவாசிக்கும்போது என்று சொல்லி 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் என்கிற தலைப்பில் நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. மத்தேயு 6வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இந்த வசனங்களை நாம் அடிக்கடி நாம் வாசித்திருப்போம். இதனுடைய கருத்துக்களை நாம் ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு திகைக்கலாம். ஏனென்றால் இந்த வசனம் சொல்கிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஒருவேளை இதை வைத்துக்கொண்டு நமக்கு இங்கே பேங்க்ல பேலன்ஸ் இருக்கக்கூடாது, இங்கே நாம் எந்த காசும் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு அர்த்தத்தை நாம் உணரக்கூடியதாய் ஒருவேளை இருக்கலாம். நாம் வேதத்தை இருந்து நாம் இந்த காரியங்களுக்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வதற்கு, வேதத்தில் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த பிள்ளைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால், பூமியிலே எதையும் நீங்கள் பொக்கிஷம் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த பூமியிலே ஒரு தங்கம் ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கலாம். ஆனால் அந்த தங்கத்தை எனக்கு பெரிய பொக்கிஷம், எனக்கு அதுதான் பொக்கிஷம் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். நாம் ஏற்கனவே ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததை நாம் கற்றிருக்கிறோம். எங்களுக்கு தேவையானவைகளை, அப்பத்தை, சாப்பாடை கூட அன்றன்றைக்கு உள்ளதை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும்படிக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அதே அர்த்தத்தை கொண்டதாக, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷம் என்று சொல்லி எதையும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே நாம் எவ்வளவுதான் சேர்த்து வைத்திருந்தாலும் அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். பூச்சியும் துருவும் அதை கெடுக்கும் என்று சொல்லி சொல்லுவது, ஒருவேளை நான் சேர்த்து வைத்திருப்பது தங்கம், எனவே அது பூச்சியும் துருவும் அதை கெடுக்காது என்று சொல்லி சொல்லலாம். ஆனால் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். அங்கே திருடுகிறவர்கள் வருவார்கள். எங்கே அதிக பணம் இருக்கிறதோ அதை தின்கிறவர்களும் அங்கே அதிகம் வருவார்கள். எனவே இங்கு இருக்கிற பொக்கிஷங்களை நாம் பெரிதாய் நாம் நினைத்து கொண்டு இருப்பது அது நன்மையாக இருக்காது. அங்கே 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை.
பரலோகத்திலே எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பது? பூமியிலே பொக்கிஷத்தை சேர்க்க வேண்டுமானால் நாம் வேலை செய்யலாம், வருகிற வருமானத்திலிருந்து, அல்லது நாம் ஒரு வியாபாரம் செய்யலாம், வருகிற வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் சேர்த்து வைத்து கொண்டே வரலாம். ஆனால் பரலோகத்திலே பொக்கிஷத்தை எப்படி சேர்த்து வைப்பது? இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்கிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நாம் இங்கே பூமியில் இருக்கிற பொருட்களை, பூமியில் இருக்கிற சொத்துக்களை, பூமியில் இருக்கிற உறவுகளை நாம் பொக்கிஷம் என்று சொல்லி நினைப்போமானால், நாம் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷ பரலோகத்தை குறித்த எண்ணம் நமக்கு இருக்காது. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற எண்ணம் இருக்காது. ஏதாவது ஒரு காரியத்தை நான் இரண்டும் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒருவன் நினைப்பானால், நிச்சயமாய் ஒரு நாள் இதுவா அதுவா என்று சொல்லி அதை தீர்மானிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாய் வரும். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இங்கே ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் செல்வ சீமாந்தானாயிருந்தான். அவன் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படிக்கு தன்னுடைய வேலைக்காரனாக இருந்தவரை அனுப்பும் பொழுது, அந்த வேலைக்காரன் 10 ஒட்டகங்களையும் அதோடு கூட தங்கம் என்று சொல்லியும் மற்ற பொருட்களும் விலை மதிக்க முடியாத விலை உயர்ந்த பொருட்களையும் அவன் எடுத்து கொண்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த நாட்களில் ஒட்டகம் என்பது அவர்களுக்கு ஒட்டகம் என்பது பொதுவாக பாலைவன கப்பல் என்று சொல்லி அதற்கு பெயர். கப்பல் போல அது பொருட்களை சுமந்து செல்கிறபடினாலே, அது பாலைவனத்திலே நடக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே அது பாலைவன கப்பல். அது அதிக விலை மதிப்புள்ளது. அவன் 10 பெண் பார்க்க போகும்போது அவன் 10 ஒட்டகங்கள் நிறையா பொருட்களை எடுத்துக்கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமனுடைய வேலைக்காரருடைய கூட்டமே அவ்வளவு பெரியதாக இருப்போம். ஆனால் அவன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்திருக்க வேண்டும்? அவன் அவ்வளவு பொக்கிஷங்கள் அவனிடத்தில் இருந்தது. இந்த பூமியிலே பொக்கிஷ செல்வ சீமாந்தானாக இருந்தான். ஆனால் அவனை குறித்து வேதத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:9 வாசிக்கிறோம். எபிரேயர் 11:9 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அருமையான பிள்ளைகளே, இவ்வளவு செல்வம் உள்ளவன் அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால், அவன் இந்த உலகத்திலே பரதேசி. ஹல்லேலூயா. அவன் செல்வம் அதிகமுடையவன், ஆனால் இந்த உலகத்திலே அவனுடைய சிந்தனையோ பரதேசி. அவன் தனக்கு என்று சொல்லி அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் தேவன். தனக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் என்று சொல்லி ஒரு நாட்டையே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே இது எனக்கு சொந்த ஊர் என்று சொல்லி அதை உறவு கொண்டாடாதபடிக்கு பரதேசியைப் போல சஞ்சரித்து அவன் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கோடும் தன்னுடைய பேரனாகிய யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இது நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிறது பூச்சியும் துருவும், அது கெடுக்கும் என்று சொல்லி அவன் உணர்ந்தவனாக, திருடர்கள் கண்ணமிட்டு திருடி கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி அவன் உணர்ந்தவனாக அவன் காணப்பட்டபடியினாலே தன்னுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை அவன் மாற்றிக்கொள்ளாதபடிக்கு சாதாரண கூடாரவாசியாக ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் கூடாரத்திலே பெயர்த்து கொண்டு போய் தங்கிக் கொள்கிறவனாகவே அவன் வாழ்ந்து விட்டான். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல இருந்தது. ஏனென்றால் அவனுக்கு சொந்த தேசம் பரலோகம் என்று சொல்லி நினைத்தபடியினாலே, பரலோகத்திலிருந்து ஒரு பட்டணம் வரும்,
அந்த புதிய எருசலேமை குறித்து அவன் தரிசனமுடையவனாய் அந்த புதிய எருசலேமை விரும்பினவனாய் அவன் அஸ்திபாரங்கள் உள்ள தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த பட்டணம் வரும் வரைக்கும் அவன் காத்திருந்தான். அவன் மரித்து போனாலும் கூட அவன் பரலோகத்தில் அந்த பட்டணம் வரும் வரைக்கும் இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமி வரும். இந்த பூமி எல்லாம் ஒழிந்து போகும், இந்த வானமும் ஒழிந்து போகும், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். அந்த புதிய பூமியிலே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த பரம எருசலேம் புதிய எருசலேம் நிச்சயமாய் வரும். அதை நம்பினபடியினாலே அவன் இந்த பூமியிலே பரதேசியை போல வாழ்ந்து போய்விட்டான். ஹலலுயா. இந்த உலகத்திலே பெரிய செல்வந்தனாய் இருக்கிறவன் கூட அவன் பரதேசி போல வாழ்ந்து போய்விட்டான். இப்பொழுது நாம் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு அங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இங்கே இருக்கிற பொக்கிஷங்கள் எவ்வளவு ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அதை பெரிய பொக்கிஷம் என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ள வேண்டாம். அதுதான் எனக்கு பொக்கிஷம், அதை நம்பி நான் வாழ்கிறேன் என்று சொல்லி ஒருவரும் இருக்க வேண்டாம். அதை நம்பாதபடிக்கு இதை ஆபிரகாமை போல நாம் வாழ்வோமாக. அதே அந்த ஆபிரகாமுடைய பேரப்பையனாகிய யாக்கோபு, அவன் அதே ஆபிரகாமினுடைய வேலைக்காரன், எப்படி கானான் தேசத்திலிருந்து ஆரான் என்கிற இடத்திற்கு அவன் 10 ஒட்டகங்களோடு கூட போனானோ அதே பாதையிலே அவனுடைய பேரனாகிய யாக்கோபு ஒரு நாள் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அவனோ ஒரு ஒட்டகம் கூட கிடையாது, ஒரு கழுதை கூட அவனோடு இருந்ததாக எழுதப்படவில்லை. அவன் கையில் இருந்தது ஒரே ஒரு கோல் என்று சொல்லி மாத்திரம் நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை அவன் ஒரு கழுதையில் போயிருக்கலாம். அவன் ஒரு கோலும் கையுமாய் நான் போனேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், அங்கே இருந்த ஆபிரகாமிடத்திலிருந்த அவ்வளவு பெரிய செல்வம் தன்னுடைய யாக்கோபுக்கு, தன்னுடைய பேரனாகிய யாக்கோபுக்கு அவன் இல்லாததாக இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் படுக்கும்படிக்கு அவனுக்கு மெத்தை கூட அவன் கொண்டு போகவில்லை, அவனுக்கு ஒரு தலையணை கூட கிடையாது. அவன் போகிற வழியிலே ஒரு கல்லை தூக்கி வைத்து தூங்கினான் என்று சொல்லி கூட நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே அந்த இந்த உலகத்தில் உள்ள பொக்கிஷங்கள் அது ஒரு நாள் காணாமல் போய்விடும், அது நமக்கு இல்லாமல் போய்விடலாம். ஆனால் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாரம் தருகிற தேவன் அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். எனவே பூமியில் இருக்கிறவைகளை நாம் பொக்கிஷம் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். இன்னும் கூட இன்னொரு உதாரணத்தை கூட நாம் பார்ப்போம். ஆனால் நோவாவை குறித்து நாம் பார்ப்போம். நோவாவுக்கு தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி, இந்த பூமி அழிய போகிறது, எனவே நீ ஒரு பேழையை கட்டிக்கொள். அந்த பேழை எவ்வளவு பெரியது என்று சொல்லி சொன்னால், அந்த பேழைக்கு உட்பகுதியிலே 3 அடுக்குகள். ஆனால் அது உண்மையாகவே அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாடி கட்டிடத்தை விடையும் உயரமானது. அதனுடைய நீளம் ஒரு ஃபுட்பால் விளையாடுகிற ஒரு கிரவுண்டு நீளத்தை விட அது அதிகம். கிட்டத்தட்ட அந்த கிரவுண்டில் பாதி அளவுக்கு அகலம். இவ்வளவு பெரிய பேழையை அந்த கப்பலை அவன் செய்வதற்கு 100 வருடம் வேலை செய்தான். நாம் சாதாரணமாக ஒரு கார் வாங்க வேண்டுமானால் கூட அது எவ்வளவு விலை, அதை ஒரு மனிதனால் வாங்க வேண்டுமானால் அவன் எவ்வளவு செல்வந்தனாக இருக்க வேண்டும், ஒரு கப்பலை செய்ய வேண்டும் கட்ட வேண்டுமானால் அவன் எவ்வளவு செல்வம் உள்ளவனாக இருந்திருக்க வேண்டும். நோவா அவ்வளவு செல்வமாக இருந்தாலும் அவன் அந்த செல்வத்தை நம்பாதபடிக்கு காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் அவனிடத்தில் சொல்லியிருக்கிறார், இந்த பூமியை வெள்ளம் அழித்து போடும் என்று சொல்லி. அங்கே எபிரேயர் 11 அதிகாரம் 7 வசனத்திலே அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான்.
அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாதென்று உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நமக்கு பொக்கிஷம் விசுவாசத்தினால் உண்டாகும். பரலோக ராஜ்யத்திலே நமக்கு கிடைக்கிற நீதி, நமக்கு கிடைக்கிற நன்மைகள், நமக்குரிய பொக்கிஷங்கள் அதுக்கு சுதந்திரவாளியாய் காண மாறிவிட்டான். ஏனென்றால் அவன் இந்த பூமியில் இருந்த தன்னுடைய முழு சொத்தையும் முழு காரியத்தையும் அவன் இந்த பூமியை விட்டு தப்பித்து கொள்ளும்படிக்காக அதை செலவழிப்பதற்கு தயாராயிருந்து அதை செலவழிக்கவும் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 100 வருடமாக ஒரு பேழையை கட்டினான். அவன் கட்டின பேழையினுடைய அளவு அவ்வளவு பெரியது. அவ்வளவு பெரிய பேழையை அந்த நாட்களிலே கட்டும்படிக்கு அவன் தன்னுடைய சொத்தை எல்லாம் செலவு செய்கிறதை பார்க்கிறோம். நாம் அதே போல தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய காரியத்திற்காக எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருப்போமாக. அதை நாம் கொடுப்பதற்கு விரும்புவோமாக. அதை நாம் நம்பி, இந்த உலகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை நம்பி, இதனாலே நான் வருங்காலங்களிலே பிழைத்து கொள்வேன் என்று சொல்லி அதன் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைக்க வேண்டாம். நான் இங்கே பணம் சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே வந்து எதையும் வைத்து ஒரு பொருளும் வைக்க வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லவில்லை. கர்த்தர் நடத்துகிறபடி நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை அது கொடுப்பது மாத்திரமல்ல, அதை நாம் வைத்திருப்பதும் வேண்டும். ஆனால் அது மேலே நம்பிக்கை இல்லை, அதை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லை. அதை சொத்தை நாம் பெரிதாய் நம்பிக்கொண்டு இதனாலே நான் பெரியவனாவேன், பிழைப்பேன் என்று சொல்லி நாம் நினைக்காதிருப்போமாக. அப்படியாக இன்னும் கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மோசேயும் அதே போல விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அவன் எகிப்தில் இருக்கிற பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்துவனுடைய ஜனங்களோட கூட தேவனுடைய பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாமும் கூட இதே போல பார்வோனின் அரண்மனையில் கூட அவன் வாழ்வதை கூட பெரிதாக எண்ணாதபடிக்கு அவன் ஓடி போனபடியினாலே 40 வருடம் அவன் ஆடு மேய்க்கும் வேலையை செய்கிறதாய் ஆய்விட்டது. அப்படியாய் காணப்பட்டாலும் அவன் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான். இதுபோல நாம் பொக்கிஷங்களை நாம் மதிக்காதபடிக்கு, இந்த பூமியில் இருக்கிற பொக்கிஷங்கள் தான் எனக்கு பொக்கிஷம் என்று நினையாதபடிக்கு நாம் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்திலே உள்ள பொக்கிஷம் அது என்ன என்று சொல்லி கேட்போமானால், லூக்கா 12:33-34 இயேசு இதே அர்த்தத்தை, இதே காரியத்தை அவர் மீண்டுமாய் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார். லூக்கா 12:33-34 உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷையும் பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வைங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், அப்பொழுது பரலோகத்திலே பொக்கிஷம் சம்பாதித்து வைக்கப்படும். நாம் ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுக்கிற அந்த காரியம் அது பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷமாய் சேர்க்கப்படுகிறது என்ற அர்த்தத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். இன்னும் கூட வெளிப்படுத்தின விசேஷத்தில் அங்கே வாசிக்கிறோம், 14:12-13 அங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். மிகவும் கடினமான நாட்களிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14:16 ஒரு கடினமான மகா உபத்திரவ நாட்களிலே நடக்கிற காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற மக்களுக்கு கூட, அந்த மகா உபத்திரவ காலத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட, அங்கே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோடே கூட போகும். எனவே நாம் நன்மை செய்கிற கிரியைகள் அது பரலோகத்திற்கு வந்து சேர்கிறது. பரலோகத்திலே எப்படி உள்ள பொக்கிஷம் நாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதும், நம்முடைய கிரியைகளாகிய நற்கிரியைகளும் என்று சொல்லி நாம் நன்றாய் அறிந்து கொள்கிறோம்.
பரலோகத்திலே இப்படி பொக்கிஷத்தை எப்படி சேர்ப்பது, பரலோகத்திலே நான் பொக்கிஷங்களை சேர்ப்பது எப்படி? அங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 6:17-19 வசனங்களிலே வாசிக்கிறேன், உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல், ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் இருக்கலாம் ஆனால் நம்ம எப்படி இருக்கக்கூட, இருமாப்பான சிந்தை, எனக்கு நிறைய பணம் இருக்குது மற்றவங்கெல்லாம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், இந்த ஐஸ்வர்யம் கொஞ்ச நாள் இருக்கும் போகும், அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நாம் எல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அதை அனுதினமும் தருகிற அந்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். 18 வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், இப்படி நம்பிக்கை வந்து இந்த பொக்கிஷத்தில் வைக்காம நம்ம என்ன செய்யணும், பரலோகத்தில் பொக்கிஷத்தை உண்டாக்கணும். அது எப்படி? நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும், உதாரண குணம் உள்ளவர்களாகவும் இருக்கவும் என்று சொல்லி 4 காரியங்கள் பண்ண. நன்மை செய்யணும், கஷ்டம் உள்ளவர்களுக்கு எப்படி ஆயிலும் நன்மை செய்யணும், நம்மளால் கூடிய அளவுக்கு நன்மை செய்ய வேண்டும். நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவான்களாக காணப்பட வேண்டும். நன்மை செய்கிறதில்ல, நற்கிரியை செய்கிறதில்ல, ஏதோ பிச்சைக்கு செஞ்சது போல அல்ல, நான் நிறைவாய் செய்கிறவன், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக, தாராளமாய் கொடுக்கிறவர்கள், உதாரண குணம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது அங்கே 19 வசனத்தில் வாசிக்கிற, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடும். இதுவே வருங்காலத்திற்கு பரலோக ராஜ்யத்திற்கு உள்ள நல்ல ஆதாரமாகிய பொக்கிஷம். நாம் இப்படி செய்வதே அது நமக்கு நல்ல ஆதாரமான பொக்கிஷம் என்று சொல்லி அதை பொக்கிஷமாக வைக்கலாம். எனவே நற்கிரியைகளும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிற காரியமும் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கிறதாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னும் கூட நாம் யாக்கோபு 2:5 வாசிக்கிறோம், என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? பரலோக ராஜ்யத்தில் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு பொக்கிஷம், அங்கே இருக்கிற எல்லாம் நமக்கு கிடைக்கும்படிக்கு, நமக்கு ஒரு அது ஒரு பொக்கிஷமாக கிடைக்கும்படிக்கு நாம் இங்கே பார்க்கிறோம். இவ்வுலகத்திலே தரித்திரர், இந்த உலகத்தில் பொறுவேளை நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லத்தக்கதான நிலைமையிலே ஆபிரகாமை போல நாம் தரித்திரனாய் அல்லது பரதேசியாய் இந்த பூமியில் வாழ்ந்து விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போமானால் அந்த விசுவாசம் நமக்கு ஐஸ்வர்யமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் பரலோகத்திலே சேர்க்கப்படுகிறது. தேவனை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை பொக்கிஷம், இந்த பூமியில் இருக்கிற பணத்தையோ பேங்க் பேலன்ஸையோ நம்பி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அப்படி ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்குமானால் இன்றைக்கே அழித்து போடுவோமாக. பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் பேங்க் பேலன்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை நிச்சயமாக தப்பு. ஹல்லேலூயா. நான் நாளைக்கு எப்படி பிழைப்பேன் அப்படின்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறனால பிழைப்பேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் நாம் காணப்பட வேண்டும். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அதனால நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்கன்னா, நிச்சயமா பொக்கிஷத்து மேல நம்பிக்கை வைக்கிறோம், இந்த பொக்கிஷம் அது இல்லாமல் போய்விடும். பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். இந்த பூமியில பரதேசிகளைப் போல நாம் வாழ்ந்து போவோமாக. கர்த்தராமே நமக்கு நன்மை செய்வாராக. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்ப்பது அது இயேசுனுடைய அன்பின் பூரணத்தை உணர்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பூரணத்தை உணர வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் எவ்வளவு அன்பாயிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அதற்கேற்ற அன்புள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அது ஒரு பொக்கிஷம். அங்கே எபேசியர் 3:19 அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும்,
அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும், நமக்கு ஒரு சொத்து கொடுக்க வேண்டும், நமக்கு கிருபை கொடுக்க வேண்டும். அது என்ன கிருபை, என்ன சொத்து என்று சொல்லி பார்ப்போம். இயேசுனுடைய அன்பை உணரத்தக்கதான காரியம். அதற்கு முந்தின வசனங்களை நாம் வாசிப்போமானால் அங்கே பார்க்கிறோம், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறுகிற ஒரு கிரியை, கிருபை. நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு கிருபை. மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஒன்று, நற்கிரியைகள் கொடுக்க, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிற காரியம். இது நிச்சயமாய் நம்மிடத்தில் பொக்கிஷம் சேர்க்கிற காரியத்தில் இது நிச்சயமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, விசுவாசத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். நாம் இந்த உலகத்திற்கு சொத்தில் ஐஸ்வர்யம் மாறணுமா மாறலையோ தெரியாது. ஆபிரகாமத்தில் இந்த உலகத்தில் அதிக சொத்து இருந்துச்சு, ஆனால் அவன் பரதேசியை போல வாழ்ந்தான். நாமும் இந்த உலகத்தில் பரதேசியை போல வாழ்ந்து விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுவோமாக. மூன்றாவது, இயேசுடைய அன்பை உணர்ந்து கொள்வோமாக. இப்படியாய் நாம் வாழ்வது நமக்கு நிச்சயமாய் பரலோகத்திலே ஐஸ்வர்யமாக இருக்கும். ஐஸ்வர்யமாய் பொக்கிஷமாய் அது காணப்படும். நாம் ஐஸ்வர்யவானும் லாசருவும் நாம் அந்த நிகழ்ச்சியை நாம் வேதத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்ததை வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவான் அவன் நன்றாய் சாப்பிட்டு நன்றாய் செழித்திருந்தான். அவனுடைய வாசலிலே அங்கு லாசரு அவன் பருக்கள் நிறைந்தவனாய், நாய்கள் அவன் பருக்களை நக்குகிறதாய் காணப்பட்டது. அவர்கள் இரண்டு பேரும் மரிக்கும் பொழுது லாசருவை தேவதூதர்கள் பரலோகத்திலே பரதீசில் கொண்டு போய் விட்டார்கள். அங்கள் பரதீசிலே ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விட்டார்கள். ஆனால் அந்த ஐஸ்வர்யவானோ நரகத்திற்கு தள்ளப்பட்டான். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கும். லாசருவுக்கு இந்த பூமியிலே பொக்கிஷமே இல்லை, பரலோகத்தில் தான் பொக்கிஷம். இந்த ஐஸ்வர்யவானுக்கு பூமியிலே இவ்வளவு பொக்கிஷம் இருந்தும் அவன் வாசலில் இருக்கிற அந்த லாசருவுக்கு கூட மனதிறங்காதபடிக்கு, அவனுக்கு ஒரு மருந்து போடாதபடிக்கு, அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்காதபடிக்கு, அவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்காதபடிக்கு காணப்பட்டான். அவனுக்கோ நரகத்தில் போய் சேர்கிறதா இருக்கிறதை பார்க்கிறோம். அவனுக்கு பரலோகத்தில் பொக்கிஷமே இல்லை, பரலோகத்தில் அவனுக்கு சொந்தம் இல்லை, பரலோகத்தில் அவனுக்கு சுதந்திரம் இல்லை. ஹல்லேலூயா! இதை நாம் நன்றாய் புரிந்து கொள்வோமாக. இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எங்கே நம்முடைய பொக்கிஷம் இருக்கிறது, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது. மத்தேயு 6:21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நாம் இன்றைக்கு ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். ஆபிரகாம் தன்னுடைய மகனை கூட ஒரு பொக்கிஷமாய் நினையாதபடிக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது அவனை பலியிடுவதற்கு தயாராகி அடுத்து ராத்திரி சொப்பனத்தில் சொன்னார், காலையில் அவன் புறப்பட்டு போய்விட்டதை பார்க்கிறோம். நோவா 100 வருடமாய் தன்னுடைய முழு சொத்தையும் வைத்து அவன் பெரிய கப்பல் கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசே பார்வனுடைய பொக்கிஷம் எவ்வளவு அதிகம், அங்கிருந்த சுக வாழ்வை விட்டு வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிற வேலைக்கு வந்து விட்டதை பார்க்கிறோம். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நாம் இந்த பூமியிலே பரதேசி என்று சொல்லி அறிக்கையிடுவோமாக. நம்முடைய சொத்து பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவோமாக. இப்படியாய் நாம் அந்த பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அதுபடியே நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா.